நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் பார்க்குறது ரொம்பவும் வித்தியாசமான தொழிலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தக்கூடியது ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டருங்க அங்கே இருக்க வேலை செய்கிற பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடியதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்வீட்டு கடைங்க ஹோட்டலுங்களில் இந்த வகையான ஃபப்பட் கேப் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருந்தாங்க இப்போ வருது நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இந்த தொழிலை நம்ம ஊரில் ஆரம்பிக்கலாங்க இதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து போச்சு ஏன்னா ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய விஷயத்த நிறைய பேர் விரும்புகிறாங்க ஸோ இதுக்கு ஒரு பரவலான மார்க்கெட்டும் இருக்குங்க ஸோ ஆர்வம் உள்ளவங்க இந்த தொழிலை ஆரம்பித்து வருமானம் பார்க்கலாம் தொடர்ந்து நமது தமிழ் தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை பற்றி அதிகமாக சொல்லுங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வகையானதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க என்பதை பாருங்கள் இந்த இயந்திரம் விலை வந்து குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாங்க இது எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இயந்திரம் வாங்கினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பயிற்சிகள் மூலப்பொருள் எங்கே கிடைக்கும் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு கொடுத்துருவாங்கங்க தயார் பண்ணதை நீங்கள் விற்கணும் அதுதான் உங்களுடைய திறமை ஆரம்பத்தில் எந்த ஒரு தொழிலாக புதுசாக செய்கிறதா இருந்தாலும் கஷ்டம்தாங்க ஆனால் மெனக்கட்டணம் எல்லா தொழிலுக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை அனுபவிக்கலாம் மேலும் இந்த வகையான தொழில்கள் செய்கிறதுக்கு நிறைய சலுகைகள் மானியங்கள் கடன்கள் மாதிரி நிறைய கிடைக்குதுங்க ஸோ அதை நாம் பயன்படுத்திக்கணும் கரெக்டாக அதுக்கான முயற்சிகளை செய்கிறவங்களால் மட்டும்தான் இந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் பயன்படக்கூடிய சப்ளையர்கள் உணவுப் பொருள் தயார் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் இது பயன்படக்கூடியதுங்க ஒன்ஸ் யூஸ்அன் த்ரோ ப்ராடக்ட்டு அதனால் ஒரு முறை பயன்படுத்துனாங்கன்னா திருப்பி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ரொம்ப லோ ரேட்டு தாங்க இது ரெண்டு ரூபா அவ்வளோதான் ரேட்டு இது எம்ஆர்பி ஸோ உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும் முதலிடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா வருங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடி இடம் வேணும் த்ரீ பேஸ் கரண்ட்டு வேணுங்க ஸோ இயந்திரங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறாங்க ஸோ அவங்களே இதுக்கான அனைத்து விதமான உதவிகளும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வகையான தொழில்களில் இதுபோன்றும் இல்லாமல் நிறைய தொழில் வாய்ப்புகள் யாருமே கேள்விப்படாத வித்தியாசமான தொழில் வாய்ப்புகளை நம்ம நிறையா இடங்களில் அலசி தேடி உங்களுக்கு மெனக்கெட்டு போடுறோம் நிறைய பேருக்கு இந்த வகையான தொழில்கள் பற்றி இருக்குது என்பதே தெரியாது ஸோ நீங்கள் வந்து இதுக்கான சர்வே ரிப்போர்ட் எடுத்துக்குங்க தமிழ்நாட்டில் இதை யாராவது செய்கிறாங்களா எங்கேயாச்சும் உற்பத்தி நடக்குதா நாம் இதை தயார் பண்ணால் உள்நாட்டில் விற்கலாமா நம்ம நாடோட இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்துல இருக்குது விரைவில் முதல் இடத்துல போயிடும்றாங்க ஸோ நாம் எந்த ஒரு உற்பத்தியை பண்ணாலும் பறந்து விரிந்தால் மார்க்கெட் இருக்குங்க அதனால தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம நாட்டில் கால் பதிஞ்சு பணத்தை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் நாம் அதை தான் வேடிக்கை பார்க்குறோம் நாம் எதுவும் முயற்சி பண்ணுறதில்ல இங்கேயே எல்லாமே கிடைக்கிது முயற்சி பண்ணி உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஒரு சமயோஜித புத்தி இல்லை அதெல்லாம் வளர்த்துக்கணும் ஏன்னா வெளிநாட்டுக்காரனுக்கு என்றைக்கும் சலைத்தவன் இல்லை நம்ம எல்லாம் நாம் அந்த காலத்திலே கடல்ல வந்து பார்த்திங்கன்னா கடல் வாணிகம் உலகம் முழுவதும் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட அனுபவமான நாம் இதெல்லாம் தயார் பண்ணி ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு அருமையான தொழில் குறைந்தது இயந்திர தேவைக்கு ஒரு ஐந்து லட்சம் நடைமுறை மூலதனம் இடம் பிடிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு ஐந்து லட்சம் பத்து லட்ச ரூபா இருந்தால் போதுங்க மாதம் நீங்கள் ஒரு ஐந்து லட்ச ரூபா விற்பனை செஞ்சால் கூட ஒன்றரை லட்ச ரூபா லாபம் கிடைக்குங்க ஆறு மாதம் ஆகும் அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அடையிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் நல்ல தரமான அறிக்கை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதாவது பேங்கில் வங்கி கடன் பெற்று இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இயந்திரத்தில் மூலமாக இன்னும் நிறைய பொருட்களை தயார் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து இயந்திரம் வாங்கும்போது அந்த நிறுவனத்தால் உங்களுக்கு சொல்லிடுவாங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்